பப்ளிக் ஹாலிடே அன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் தம் படிப்பு எல்லாம் முடிந்த பிறகு ஒரு 5 வருடங்கள் பிறகு ஒரு கெட் டுகெதர் பண்றாங்க. பார்க்கலாம் எங்க கெட் டுகெதர் பண்றாங்க, எப்படி பண்றாங்க. ஹலோ ஹலோ அஸ்வின். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்ப சொல்லுங்க, என்ன விஷயம் பாரு. சரி, நீ எங்க இருக்கோம்? நான் இப்போ ஒரு கட்சி மீட்டிங்ல இருக்கிறேன், சொல்லுங்க. கட்சி மீட்டிங்கா? இப்போ பாரு, கட்சி மீட்டிங்கா? சரி, நான் பப்ளிக் ஹாலிடே இல்ல, சோ மீட் பண்ணலாம். இல்ல நாளைக்கா? நாளைக்கு எனக்கு ரெண்டு ஸ்கூல்ல ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணனும். அப்போ சரி, வந்து அண்ணா லேட்டா தான் வரும், பரவாயில்ல. பரவாயில்ல, நீ வா, நான் நம்ம குரூப்ல மெசேஜ் போடுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரவங்க நினைக்கிறேன், எதிர்பார்க்கறேன். ஆ சரி சரி, ஓகே. சரி, நம்ம குரூப்ல மெசேஜ் பண்ணிடுறேன். குரூப்ல மெசேஜ் பண்ணாச்சு, யாரையும் காணும், யாரும் வருவங்களும் வரமாட்டாங்களா? அது கூட எல்லாமே
நானும் ஒரு பெரிய இடத்துல வந்து நான் எப்படியாச்சும் ஒரு உயர்வு இடத்த தொற்றலாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி லாஸ் ஆயிட்டேன்டா. நான் இப்போ டெஸ்லா கம்பெனி ஓவனர் ஆகுது. இப்படி என் கட்சியில நான் பெரிய மந்திரி ஆகணும் தான் ஆசைப்படுறேன். ஆனால் வச்சா போடாடே போடா. அப்புறம் மெல்சி உங்க நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா இல்லையா? நானும் படிப்பு முடிச்சுட்டு வேலை தெரியுதான் இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் பண்றதே தேடி பண்ணி நீ சொல்லு, நீ மட்டும் சும்மா இருக்க. டேய் நானும் வெறும் கெத்து தான்டா. எல்லாரும் கெத்து போட்டிருக்கேன், நானும் ஒரு கெத்து சொன்னேன். ஓ கான்ட்ராக்ட் வருமா ஏதோ போயிட்டு இருக்கு. சரி என்ன எல்லாரும் கேட்குறீங்களே, இவனை கேளுங்கடா. டேய் எனக்கு என்னடா, நல்லா ஒர்க் பண்ணிட்டு நல்லா சேலரி இருக்கு, நல்லா வீடு கார் இல்லாம இருக்கு. அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணும்? நானே ஒரு பெரிய லெவல் வரலான்னு பாக்குறேன். சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் சக்சஸ்ஃபுல்லா நினைச்சேன் வேற லெவல்ல நான் போயிடுவேன். சுந்தர் பிச்சை மாதிரி ஆக முடியா? அப்பா சோய் நாட் ஏன் ஆக முடியாது? சுந்தர் பிச்சை ஓடி கைட்டுங்க. சுந்தர் பிச்சை இதோட பெரிய ரெகக்னிஷன் انا கிடைக்க பாருவேன். நீ ஏய் ஜெய் பாக்கலாம். சரி நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து லைஃப் வந்து அச்சிவ் பண்ணிட்டாங்க. இந்த வேலையில நான் வீட்ல இருக்கறாங்க. சரி பரவாயில்ல, நீங்க என்ன உங்களோட வாழ்க்கையில வந்து ஒருத்தங்க மாதிரி வரணும், ஒருத்தங்க மாதிரி வரணும் கோல் செட் பண்ணிருக்கீங்க. இத்தனைக்கு நம்ம எல்லாமே சர்ச்சில் வந்து யூத்ல இருக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம்ல, யாரும் எல்லாம் யூத்துக்கு வரணும், ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணணும், இதெல்லாம் நல்லா நடந்தால் இருக்கும், சந்தோஷமாக இருக்கேன். அப்படி இருந்து நீ வந்து என்ன அவனை மாதிரி வரணும் வரி வந்து சொல்கிறேன். என் வாழ்க்கையில் வந்து காசு போயிட்டு இறந்துட்டேன், அவருக்கு கட்சி கட்டிலே தலைவனாக ஆகணும். நீ இதெல்லாமே உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு குட் வேர்ட்ஸ் வந்து நினைக்கிறீங்களா? வேற என்ன பண்ணணும்? குட் வேர்ட்ஸ்னால் அது இல்லை, நம்ம வந்து ஆந்திர நம்ம இருக்கிற இடத்துல வந்து நேர்மையாக இருக்கணும். ஓகேவா? நம்ம இருக்கிற இடத்துல வந்து எப்படி இருக்கணும்? நேர்மையாக இருக்கணும். ஓகே, ஒருத்தர் வந்து நம்ம உதவியாக இருக்கணும். நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருந்தால் தான் அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல நன்மையாக மாறும். ஓகே, இப்போ நல்ல நன்மை செய்யுங்க. என்ன பண்ணுங்க, நீ வந்து ஃபஸ்ட்டாக தான் சொந்த மாதிரி நீ வந்து நேர்மையாக இருக்கணும். நீ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிஸ்டர் வந்து நர்ஸாக இருக்காங்க. இப்போ அங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் வேணால் வரலாம், அவங்க டியூட்டி முடியிற நேரத்தில். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவங்க பணிவாக அந்த பேஷண்ட் வந்து உதவும் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு நற்கரியான ஒரு காரியம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயமா மாறும். நற்கிரியானா தம்பி உனக்கு வந்து சொல்லி சொல்லி கச்சில் எடுத்தனா நீ ரொம்ப மாறிட்டாரு. ஒண்ணு இல்லை, ஸோ நீ வந்து உங்க வாழ்க்கையில நீ வந்து உங்க வாழ்க்கை வந்து ஆண்டோட காலத்துல ஒப்படைங்க. அப்பதான் வந்து நம்மளை உருவாக்குறாரு. நீங்க வந்து இன்னும் உங்க வாழ்க்கையை வந்து ஒப்படைக்காம நீங்களே நானே மந்திரி நானே ராஜான்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி இல்லை. சரியா, இப்போ மீட் பண்ணலாம். சரி ஓகே, பார்ப்போம். நீங்கள் ஒரு நாள் மீட் பண்ணுங்க. பாய் பாய். ஏன்டா சொல்லு என்னடா நீ பப்ளிக் டே ஹாலிடே அதுவும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம், நீ இது பண்ணி கூப்பிட்டா அதனடா ப்ரிப்பேர் செய்து போகிறான், அட்வைஸ் பண்ணுற மாதிரி. இல்லை சென்ஸ், எனக்கும் எதுவும் அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருந்துச்சு. கரெக்டாக இருக்காங்க. நீயே பாரு, நானும் கட்சியில வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவ், அதனால அவன் சொல்றது ரொம்ப கரெக்டாக தான் இருக்கு மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம், எனக்கும் கட்சி போயிட்டு நான் பேசுறேன். ஒரு 6 மாதங்கள் கழித்து ஜென்சன் தன் வீட்டில் இருக்கிறான். ஹலோ வினி. ஹலோ கேக்குதா? கேக்குது பா, சொல்லு. எங்க இருக்க? நான் வேலையில இருக்கேன் பா. வீட்டுக்கு வரேன். ஹலோ மகேஷ், சொல்லுவீங்க. ஜென்சன் வீட்டுக்கு வந்து பிட்டு வரலாமா? என்னடா ஐடி? டேய் அவன் ஏதோ சாக போறேன் அது இதுன்னு உளறிட்டிருக்கான். சாக போறானா? டேய் சொல்லு, நான் வரேன். இல்லை கொஞ்சம் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, அவன் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பேசிட்டு வருவோம். கண்டிப்பா கண்டிப்பா வரணும். ஜென்சன் என்ன செய்ய? மகேஷ் வேலை போயிடுச்சு. நடுவில் போயிடுச்சா? ஆமாடா.
सब करके यीशु मसीह के आपको ठीक करो, ओके? तो वो सब डिसीजन लेकर